உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். ஃபெமினிசம் சொன்னாவே தெரிஞ்சுன்னா அதில் எது உண்மையாந்தி எது உண்மையாக இல்லாததெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ படிச்சுட்டாங்கல்ல, இப்போ வந்து பெண்ணியம் பேசுகிறாங்க பார்த்துங்க. பெண்ணியம்லாம் என்னடா பெண்ணியம்னா, நீங்கள் ஃப்ரீயாக சுற்றணும், இல்லை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கணும் நினச்சபடி வாழணும். உண்மை மாதிரியே இருக்கிற பொய் அது, உண்மை மாதிரியே இருக்கிற பொய். பெண்ணியம் அப்படின்னு பேசுகிறவங்களாம் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க, கவனமாக இருங்க. மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக பெண்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காகவும் பெண்ணியம் பேசிக்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்ணியம் பேசுறதுன்னா கணவனை தாண்டி உறவாடுறது, இல்லை ஒரு ஆண் விட்டுட்டு இன்னொரு ஆணோட உறவாடுறது. பெண்ணியம் தான் ஆரம்பித்து அல்மா ஆர்கசம் அடைஞ்சிங்களான்னு வர கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பெண்ணியம் பேசுவாங்க, அல்மா என்ன இது ஆர்கசம் அடைஞ்சிங்களா, இப்போ ஆண்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம முழுமையாக வந்து லாஸ்ட்டு செக்ஸு ஒருக்கரை அவங்கள மாற்றிடுவாங்க. கவனமாக இருங்க. நல்ல பெண், ஒரு அழகான வலிமையான ஒரு உண்மையான பெண்மை நிறைந்த ஒருத்தி ஆண் வந்து விசேஷம்னு உணர்வான். நல்ல ஆண் பெண் விசேஷம்னு உணர்வான். ஏன் அப்படின்னு கேட்டால், தரமான ஒரு ஆண் யோசிப்பான், ஏன்னா இந்த பெண்ணை அவளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. காமேச்சை மட்டும் கிடையாது, அம்மாவாகிறா, சகோதரி ஆகிறா, பல விதத்தில் அவன் எனக்கு உதவாடுறதுனால நல்ல ஆண் யாரை பாராட்டுவான், பெண்மையை போற்றுவான், பாராட்டுவான். என்னை விட சிறந்தது பெண்மை தான் சொல்லுவான், அவன் தான் ஆண். அதே மாதிரி பெண்ணும் என்னை விட சிறந்தவன் ஆணுன்னு சொல்லுவான். எதுக்குன்னா, என் பெண்மையை முழுமை செஞ்சதே யார் தான், அவன் தான். அவனை உருவாக்கி விட்டதே யார் தான், நான் தான். யாரோ வேட்டுக்கிற வாசி கிடையாது, எங்கிட்டருந்து தான் வெளியே போனார் தம்பி. அவர் ஆதிசங்கரராகி கொம்பு தூக்கின்னு சுற்றிருந்தாரு, நாம் நம்ப முடியும். கொம்பு எங்கே தூக்கின்னு சுற்றணும்னே தெரியாமல் எங்கேயோ வச்சு சுற்றிருந்துக்கிறாரு. ம், கொம்பு வச்சுருந்துக்கிறாரு, ஆனால் அந்த கொம்பு ரொம்ப பெருசாகுது அவரை விட, அதுதான் பிரச்சனை. அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டார், அங்கே முனையில் ஒன்று ஏதோ கட்டி தொங்க விட்டு எல்லாருக்கும் காமிச்சிக்கிறாரு. அந்த அந்த பேக் கூட வேறு மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக. அந்த பேகு, அந்த கொம்பில் இருக்கிற பேகு, எந்த கொம்பில் இருக்கிற பேக்கெல்லாம் சொல்லாதீங்க, புரியுதா? இப்போ பெண்ணியம் பேசுறது அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுறாங்க, பெண்மை என்றால் ஆணை போராட்டுவது, பெண் ஆண் ஆண்மை என்றால் யாரை பாராட்டணும், அப்போ பெண் எப்படி வாழணும்னா, சுதந்திரம் இருக்குது அவளுக்கு, சர்வ சுதந்திரம் இருக்குது. அவள் இஷ்டமாக தான் அவள் வாழணும், இதில் எந்த சந்தேகமோ எந்த குழப்பமோ எந்த என்னென்னா, டிபெண்டன்ஸியாக அவள் போயிடும்போது அவள் விருப்பத்தை அவளால் என்ன பண்ண முடியல, நிறைவேற்றிக்க முடியல. விருப்பம் நிறைவேற்றிக்க முடியலன்னா இன்னொரு ஆண் கூட போகிறது தான் விருப்பம் கிடையாதுங்க. ஒரு காஃபியோ டீயோ சாப்பாடோ இல்லை விஷயமோ கூட அவளுக்கு சுதந்திரம் இல்லை. அங்கே தான் அங்கே பேசணுமே தவிர, இப்போ சுதந்திரன்ற பேரில் எல்லை மிருத்து கிடையாது, அசிங்கமாகிறதுக்கு பேர் பெண்ணியம் கிடையாது. தேவைப்படும் போது போகிறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, தேவைப்படாத போது போகிறது தப்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு போதும், ஒரு பெண் ஆணுக்கு போதும், சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம், முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தி ஒருத்தி ஒருத்தி, ஏன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டு எல்லாத்தையும் பார்க்குறோம், சுற்றுறோம், போகிறோம், வரோன்னும் போது யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், ஏதோ ஈர்ப்பு ஏற்படும், ஒன்றும் தப்பும் இல்லை, அதுவும் தப்பு கிடையாது. ஒரு ஆண் பார்க்குற மாதிரி தான் ஒரு பெண்ணும் பாப்பா, இது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு பார்த்து உடனே குடும்பத்தெல்லாம் புருஷனாக விட்டு போயிருத்து இப்படிலாம் கிடையாது. நிறைய பெண் விஷயம் பேசுறது, கணவனை தாண்டி வாணும்னு நினைக்கிறது, வெளியே போகிறது, அதுமாதிரி ரெட் லைட்டில் ஏரியாவில் போயிருது. அவன் சும்மனா கூடுவான், நாலு நாள் ஏதோ பண்ணுவான், வாழ்மா அதுக்கெல்லாம் வெறுப்பாயிடுவான், அதுக்கப்புறமா அது கிடையாத போயிடும். செக்ஸ் ஒரு விஷயம் இல்லைன்னா ஆகும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், அவன் பாட்டினே தேவை தீர்ந்துச்சுன்னா நீர்த்து போயிடும், அப்புறமா விட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஆபத்து நிறைய பெண்களுக்கு ஏற்படும், கவனமாக இருக்கணும். சம்பாதிக்கிற, சுயமாக இருக்கிற, ஏதோ டேஸ்ட் ஆஃப் லைஃபு, ஒரு கிளப்புக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற, இல்லை எல்லை மீறி கொஞ்சம் நாளும் சந்தோஷமாக இருந்து போவான், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் தப்பு கிடையாது, நேச்சர் அது, அது ஒன்றும் செய்ய முடியாது. மனசுக்குள்ளே எல்லாருக்குள்ள ஒன்று தான் ஆகுது, காமம் வந்து தான் போகுது. புருஷன் மட்டுமே போதும், இல்லை பொன்னாடி மட்டுமே போதும்னா சினிமா ட்ராமாலாம் பார்க்கக்கூடாது. எப்போ நீ சினிமா ட்ராமா பார்க்குறியோ அப்போ உனக்கு புருஷனும் பொன்னாட்டியும் போதுமானது இல்லை தான். இதை சொல்கிறது வெக்கப்படுறதுக்கோ வேதனை படுறதுக்கோ இல்லை. என் பொன்னாட்டி, என் பிள்ளை, என் பொண்ணு, எல்லாருக்கும் நியாயம் ஒன்று தான். ஒருத்தனுக்கு ஒரு பொம்பளையாக ஒரு ஆம்பளை போதும்னா, ஒரு ஆம்பளையாக ஒரு பொம்பளை போதும்னா டிவி ட்ராமாலாம் எதுக்கு, ஏன் மேக்கப் பண்ணலாம் பார்க்குறீங்க? அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன பண்ணுதே, பார்க்கவோ கேட்கவோ பேசவோ பிடிக்குது. இது வந்து நேச்சர், ஒன்றும் செய்ய முடியாது. விலங்குகளை எல்லாம் சாதாரணமாக அனுபவிச்சுட்டு போயிது, நீ கொஞ்சம் அதோட பிரில்லியன்ட்டு நீ தான் பண்ணுவேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அதுக்காக எல்லாத்தையும் இழந்துருவேன்னு நினைக்கிறதும் தப்பு, இழந்தணும்னு நினைக்கிறதும் தப்பு. அப்போது பெண்ணியம் பேசுறதுன்னா என்னென்னா, ஆண் எப்படி வாழ நினைக்கிறானோ அது மாதிரி பெண்ணும் என்ன பண்ணலாம், வாழலாம். ஆனால் போட்டியாக இல்லை யாருக்கே, ஆணுக்கு. நீங்கள் பெண்ணுக்கே பெண்ணாக கூட பெண்ணை கூட நீங்கள் போட்டியாக வச்சுக்க முடியாது. எல்லாரும் ஒரே சமமாக இல்லை, எல்லா ஆணும் ஒரே திறமையோடு இல்லை, எல்லா பெண்ணும் ஒரே திறமையோடு இருக்க முடியாது, எல்லா பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தேவை கிடையாது. நீ உன் வாழ்க்கை சூழல் என்ன, நீ எப்படி வாழ்கிற, நீ எது போதும் வந்து நேரம் தான் நினைக்கணா,
நீ தான் நினைணும். அப்போ அதெல்லாம் பார்த்து தான் உன்னை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இன்னொன்று பெண்மை பேசுகிறான், பெண்ணியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே புருஷனை பார்த்து நீ எனக்கு காஃபி போட்டு கொடு, எனக்கு காலாமுக்கு அன்பாக ரெண்டு பேரும் என்ன வேணால் பரிமாறிக்கலாம். அன்பா நாங்கள் என்ன பண்ணலாம், காஃபி போட்டியாக கொடுக்குறேன், நீ வேலைக்கு போவத வீட்டில் இருந்து கூட சொல்லலாம். ஒரு பெண் அவள் சம்பாதிச்சு கொடுத்து ஒரு ஆணை என்ன பண்ணிக்கலாம், அப்படி தேர்ந்தெடுக்கலாம், அப்படி கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியெல்லாம் யாரும் இல்லை. பெண்ணியம் பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னோட வலிமையானவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்மளோட கீழே கல்யாணம் பண்ணிக்கலாம் காமிக்கவே இல்லை. அப்படியானா கல்யாணம் பண்ணிக்கலாம்னா பாரு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம வேணால் சுற்றுவோம். இங்கே யாரும் எனக்கு ஏற்ற ஆம்பளை இல்லை, நான் வந்து பயங்கரமான பெண்மையை ஒன்று நிறைந்தவன், என்ன பெண்ணியம் பேசுகிறவன், நான் பண்ண மாட்டேன், ஆம்பளை கூட வாழ மாட்டேன்னு வேணால் இருக்கிறாங்களே தவிர என்ன செய்யலைன்னா தன்னை விட ஏழை. இப்போ ஒரு ஆம்பளை ரொம்ப சாதாரணமாக ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கிறான், வேலைக்கு போகாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிறான், படிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிறான், அவகிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்காம வாழ்ந்தணுங்கிறான் ஒரு ஆண். அந்த மாதிரி ஒரு பெண் வாழணும், அதுதான் பெண்மை பெண்ணியம். ஒரு பெண் என்ன பண்ணலான்னா 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சிருந்தால் போதுங்க, கொஞ்சம் தரமாக இருந்தால் போதும், எனக்கு கூட உறவு வச்சுக்கிறதுக்கு மட்டும் போதும், மற்றபடி ஒரு வீட்டு வேலைலாம் செஞ்சால் போதும்னு சொல்கிற அளவுக்கு பெண் வளரணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு 80,000-50,000 மேலே சம்பளம் வருது, என்ன பண்ணலாம், அவர் வீட்டிலேருந்து நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், நான் அவர் பிள்ளை பெற்றுக்கு மட்டும் தான் நான் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும், மற்ற அவர் பிள்ளையும் பராமரித்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அவர் செய்யலாம், கல்யாணம் பண்ணலா அப்படி ஒன்று சிந்திக்கிறாளா முதல்ல. அவள் எம்எஸ்சி படிச்சாள்னா அதை விட கொஞ்சம் படிச்சிருக்கணும், அவள் டாக்டர் படிச்சிடறான்னா அதை விட கொஞ்சம் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பிடிஎஸ்னாச்சும் படிச்சிருக்கணும் அப்படி தானே, அதுவும் ஜாதியிலே வர இருக்கணும். இதெல்லாம் பெண்ணிசமா அப்படி கிடையாது. பெண்மைன்னா அவளுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. எனக்கு ஒரு கணவனாக வரவன் வந்து எனக்கு ஒரு சும்மா ஆம்பளை இருந்தால் மட்டும் போதும், சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, சமைச்சாலும் போதும், அப்படிலாம் கல்யாணம் பண்ணலாம் தானே, அப்படி பண்ணாங்களா, அப்படி சொல்லி கொடுத்தாங்களா. பெண்மை என்ன பெண்ணிசம் அப்படின்னு சொன்னால் பெண்மையும் வளரணும்னு நினச்சா அவள் அவள் திறமையை ஒத்துக்கணும். அவளை நான் அவளை சம்பாதிக்கும் போது எனக்கு நான் என் கணவன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் டாக்ஸி டிரைவர் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே, ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் தானே, இவள் சம்பாதிக்கிறான் தானே, அப்போ தான் பெண்மை உள்ளது. அதில் வர பர்சன்டேஜ் போய் கெஞ்சிரா 33%, 43%. எவனா ஒரு பொம்பளை வந்து எதனா டிரைவர் லாரி ஏறி ஓட்டாள்னா இல்லை பைலட் ஆகிட்டாள்னா லேடி பைலட்டு லேடி டிரைவரு இதெல்லாம் டிரைவராக இருக்கிறதுக்கு லேடிஸ்க்கும் எதனா சம்மந்தங்குதாயா, சரி பிடிக்கிறதுக்கும் ஆம்பளை பொம்பளைக்கும் எதனா சம்மந்தமாக இருக்குதா, அந்த இது பொம்பளைங்கெல்லாம் வர பேசிக்கிறது, பொம்பளைங்களே இவங்கெல்லாம் பெருந்து சிறந்தவங்க, யார் சிறந்தவங்க, எல்லாம் பொம்பளைங்க தானே, ஆம்பளையும் செய்கிற வேலை தானே செஞ்சுறாங்க. நாட்டுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு பொம்பளை இருக்கணுமா ஆம்பளை இருக்கணுமா, மனுஷனாக இருக்கணும் அப்படி தானே, நான் பிரதமர் ஆக முடியுமா நம்மளால, அப்புறமா என்ன பொம்பளை பிரதமர் ஆகிட்டு பொம்பளை பிரதமர் என்ன பெரிய விஷயம், முதல் பெண் பிரதமர், ஏன் முதல் பெண் பிரதமராக அவ்வளோ கேடு கட்டு வாழ்ந்துக்கிறோம் நம்ம. சரி முதல் பெண் பிரதமர்னா தொடர்ந்து அவங்களே வரணும் தானே, விட்டு கொடுக்க மாட்டேன்றான் ஒரு இடத்த ஒரு கட்சியோ இதுவோ 33% தரேன் 50% தரேன்னா அது பெண்மைக்கு அசிங்கம் இல்லையா, அது எனக்குன்னா நீ பர்சன்டேஜ் தரத்து மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நிற்கிறனா யாரும் ஒன்றா நிற்கலாம் தானே, ரிசர்வ் தொகுதி பெண்ணுக்கான தொகுதி இதெல்லாம் பெண்மையையும் ஜாதியையும் இன்னும் வாழ வைக்கிறதுக்காக செய்கிற முயற்சி புரியுதா, ரிசர்வ் தொகுதியும் இருக்கக்கூடாது, பெண்ணுக்கான தொகுதி இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் இப்போ எல்லாத்துலேயும் பொம்பளை நிற்கலாமா இல்லையா, பொம்பளை இடத்துல பொம்பளை நின்ற உடனே மற்ற இடத்துல எல்லாம் ஆம்பளை யோசிக்கிறான், அங்கே தான் பொம்பளை தொகுதி, இது பின்னா கிடையாது பொம்பளை தொகுதி இல்லை, அதனால் நீ என்ன பண்ணாத நிற்காதுன்றான். பொம்பளை தொகுதியில் நின்னா கூட புருஷன் தான் அங்கே பண்ணுங்கிறான், ஆட்சி யாரா பண்ணுறதுன்னா தலைவர் பொம்பளையாக இருப்பாங்க, ஆம்பளை தான் எல்லா வேலையும் பண்ணுங்கிறான், பேருக்குனாச்சும் பொம்பளை எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிச்சுக்கிறான், யாரும் பெண்ணை மதிக்கலை. அப்போ மதிக்கிறதுக்கு காரணம் யார், அவளே அவளை மதிக்கலை தான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் தன்னைத்தானே என்ன பண்ணலை, மதிக்கலை, தன் உணர்வுகளை தன் தேவைகளை தன் ஆசைகளை தனக்கானதை நிறைவேற்றிக்க முடியாத கணவன்கிட்டையோ அல்லது அண்ணங்கிட்டையோ அல்லது குழந்தையாக வரைக்கும் அப்பா கிட்ட அடிமையாக இருப்பாள், வளர்ந்தவொடனே அண்ணங்கிட்ட அடிமையாக இருப்பாள், அம்மா புருஷங்கிட்ட அடிமையாக இருப்பாள், கடைசி வரைக்கும் அவள் அடிமையாகவே இருந்து என்ன பண்ணுவா, செத்தும் போயிடுவா. நான் சொல்கிறது நான் என் தேவைக்காக வந்துக்கிறேன், என் தேவையை நான் நிறைவேற்றிக்கணும், நான் சரியாக வாழணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லை. ஒரு பிள்ளை நல்லா பாட்டு பாடுறா அப்படின்னோடனே அவன் தற்கொலை பண்ணினான், அவ்வளோதான் இந்த உலகத்தில் இருக்கிறான் ஆள், புரியுதானா சொல்கிறேன். யாரும் நிஜமாக பெண்கள் என்ன பண்ணல, பாராட்டுற மாதிரியும் ஒட்டுற மாதிரியும் கூட ஆண் இல்லை, அதனால் அவன் ஆண் இல்லை. ஒரு பொம்பளை மதிக்காத அவனும்னா இல்லை, ஆம்பளை கிடையாது, ஆம்பளை இல்லைன்னா தான் சந்தேகப்படுவான், ஆம்பளை இருந்தால் நீ எங்கே போனால் என்ன, நீ எனக்கு பொம்பளை எனக்கு தேவைப்படும்போது வந்தால் போதும்னு கம்முன்னு இருப்பான், ஆம்பளை இல்லைன்னா என்ன பண்ண, பயம் இருக்கும் அவனுக்கு, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமாக போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், ஆம்பளை இருந்தால் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பொம்பளைக்கும் அதே தான். நான் பொம்பளை நான் சம்பாதிக்கிறேன் தைரியம் தானே இருக்குதுல்ல. பொம்பளைக்கு தாழ்வுமான பன்மையோடய வளர்றா வாழ்கிற என்ன கேள்வி வர கேட்டாங்க. கர்ப்பமாயிடுச்சானா என்ன பண்ணுறது, அந்த கர்ப்ப காலத்தில் என்ன பண்ணுறதுன்ட்டு. கர்ப்பமாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்துட்டு பிள்ளை பார்த்துட்டு திரும்ப வேலைக்கு போ, உன் லீவுக்கு தரலன்னா லீவ் வச்சுக்கோ, இல்லை அந்த மாதிரி கம்பெனியை தொழில் என்ன பண்ணு வச்சுக்கோ, உன் தகுதிக்கு என்னவோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். எல்லாமே திறமை செலுக்கிறானா அண்ணா, எல்லாம் சமட்டி தூக்கி வச்சுக்கிறானா அண்ணா, பல செலுக்கிறானா அண்ணா, சமட்டியில் அடிப்படையாக இருந்தாலும் ப்ரெஷர்லாம் கண்டுபிடிச்சிடானுங்க. 1000 டன் ப்ரெஷர்லாம் அதுக்கெல்லாம் சுவிச்சு அது ஆம்பளையே பொம்பளை வேணுமா? யார் யார் இருந்தாலும் 1000 டன் அடிக்கும் தானே, அவ்வளோ தானே விஷயம். மூளை பலம் தானே முக்கியம். ஒரு சுவிட்ச் அழுத்தத்துக்கு பலம் தான் போதும் தானே, விரல் இருந்தால் போதும். அவங்கனாக்கா 1000 டன் இல்லை 2000 டன் ப்ரெஷர் கூட என்ன பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். 5000 பேர் கொண்ட ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சா கூட பொம்பளையில் என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். புரியுது இல்லை, அப்படி அப்படி கற்றுக் கொடுக்குறதில்ல ஒரு பெண்ணை. ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு பெண்ணை வாழ வைக்கிறதுன்ற ஆண் ரொம்ப கம்மியாகிறான். ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசனை பண்ணுறான். ஏன் அப்படின்னா, இந்த சமூகம் அப்படி தான் ஆயினே மட்டமாக பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும்தான், எல்லா நாட்டிலெல்லாம் கிடையாது. நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னாக்கா ட்ரெயின் எல்லாம் ஆணுக்கான பகுதி பெண்ணுக்கான பகுதியெலாம் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு இது ஃபீமேல் சீட்லாம் சொன்னீங்கன்னாக்கா செருப்பால் அடிப்பாங்க. உட்கார்றதுக்கு சூத்து தான் ஓனும், ஆம்பளை பொம்பளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னுவான். இப்போ யாருமே சூத்தோட தான் சுற்றிங்கிறாங்க, ஆம்பளை தனியாக சுற்று பொம்பளை சுற்று ஒன்றா பெருசாகவும் சிந்தாவும் மாறிடலாம். ஆனால் எல்லாருக்கும் என்ன வேணும் உட்காரத்துக்கு, பொம்பளைன்னு அவசியம் இல்லை. சீட்டில் என்ன, யார் வேணால் ஆம்பளை சீட்டில் உட்காரலாம், பொம்பளை சீட்டில் உட்காரலாமா, எந்த சீட்டில் உட்காரலாம். இங்கே பெண்களுக்குன்னு ஒரு பகுதி போட்டு வச்சுனாங்க, அதுவே என்னதான்னா பாதுகாக்கிறானுங்க. புரியுதா, இலவசம்னா பெண்களுக்கு அப்படின்னும் போது என்னன்னா பெண்மையை பாதுகாக்கிறானுங்க. நீங்கள் பண்ண இலவசம்னா எல்லாத்துக்கும் போக முடியாது, சில ஊருக்கு பஸ்ஸே உள்ளே. அங்கெல்லாம் நீங்கள் போய் பெண்களுக்கு இலவசம் போயிடலாம், இன்னைக்கு போயிட்டு கோயம்பேட்டில் போயிட்டு பெண்களுக்கு இலவசம்ன்ட்டு நீங்கள் ஏட்டு போகிறீங்க. திண்டுக்கலுக்கு போயிடலாம் ஐயா ஊருக்கு, பெண்களுக்கெல்லாம் பஸ் இலவசம் ஏறினீங்கன்னு வச்சுக்க இறக்கி விட்ருவான். அது குறிப்பிட்ட லோக்கலில் மட்டும்தான், அதுவும் கலர் பஸ்ஸு தான், எல்லா கலர் பஸ்லையும் ஏட்டுக்கூடாது. நீங்கள் பாட்டு சொல்லிட்டாங்கன்னு பிரியன்னு சொன்னால் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்து கூட சேர்ந்து சொல்லிடுறேன், 2000 ரூபாய் காணாமல் போயிட்டு போதான். நீங்கள் மரியாதை என்ன பண்ணுறங்க, வச்சுருந்தீங்கன்னா நீங்களே கொடுத்துருங்க. எப்போனா நோட்டு வச்சு வச்சுக்கு, எப்போ போய் இல்லைன்னு வானுங்க. ஆமாம், எந்த நோட்டு வச்சுருந்தாலும் பதிரமாக இருங்க. ஆமாம், எப்போயாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாளும் காலையிலேருந்து எந்தெந்த நோட்டு சொல்லணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாம், அதுக்கு ஒரு சைட்டு கூட ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் நம்ப. அதனால் பெண்மை பேசுறதுன்றதெல்லாம் போய், ஒவ்வொரு பெண்ணுமே அவளே அவள் உணர்ந்து நான் வாழ வந்துக்கிறேன், நான் சுயமாக வாழ்வேன்னு வந்தால் தான் இந்த உலகத்துலேருந்து அவள் வாழ முடியுமே தவிர, இந்த மற்றவங்களாம் ஏமாத்திரக்காரங்களாம் பேச்சு என்ன பண்ண முடியாது. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டை போட்டு பாராத்தியில் சுற்றுத்து போய் சாரகரில் போய் கூப்பிட்டு சுற்றுத்து, அதெல்லாம் பெண்மைக்கு அழகு கிடையாது. சந்தோஷமாக வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை மதிங்க, உங்களுக்கான கணவனே தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் வாழுங்க. நீங்கள் அடிமையாக போகிற பொறுத்துக்கே சந்தோஷப்படுறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அடிமையை தான் தேடுறாங்க. ஏன்னா உனக்கு உன்னை விட நிறைய பச்சைனா பார்க்கணுன்னே பார்த்தேன்னா அவர் அண்ணியா அவங்க, உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா அதை வந்து முன்னாடி நிற்பாங்க, உன்னோட பச்சிக்கிறானா உன்னோட அப்படிக்கிறானா அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன தான் இருக்கணும், நீங்கள் கட்சி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும். ரெண்டாவது அவன் ஒரு விஷயம் சொல்லிடுவான், நீ பாட்டு சுதந்திரமாக தெரியுவேன்னா நீ ஏன் எனக்கு பொண்டாட்டியாக நீ விட்டு போய்டுன்ட்டுருவான். ஏன்னா ஏற்கனவே பாதி வீக்னஸில் இருக்கிறான். சந்தர்ப்பம் கச்சா போதுன்ற மாதிரி ஜாலியாக இருக்கலான்றதுக்காக என்ன பண்ணுவாத்துதே, அந்த மாதிரியாகவும் இருக்குது. கவனமாக இருங்க. நல்ல பெண்ணிசம் அல்லது ஃபிமிலியம் அப்படின்னு சொன்னால் இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. ஒரு பெண் தன்னை வளமானவளாக உணரணும். இல்லை ஒரு ஆணை கணவனை ஏற்படுத்தா கூட என்ன பண்ணி வச்சிக்கணும், அவளை அதுக்கு நான் அடிமையாக வச்சுக்கிறது இல்லை, அன்பாக வச்சுன்னுக்கலாம். இப்போ அவன் சொல்கிறான் தானே, வீட்டில் அடிமை வச்சு அன்பகரன் தானே சொல்கிறான், வீட்டில் எனக்கு பொண்டாடிக்கிற எனக்கு அன்பானவள் அப்படிலாம் சொல்லி, காவேரி தாய் அந்த தாய் இதெல்லாம் சொல்லி வீட்டில் போட்டோலாம் வச்சு வச்சுக்கிறான் தானே. ஆனால் அடிமை வச்சுக்கிறான். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு பொம்பளை கூட ஒரு ஆம்பளையா அழகா டம்மி அப்படின்னு போட்டு நம்ம பீஸ் டம்மி பீஸ் ஒன்று இருக்குது வீட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். வெளிநாட்டிலாம் அப்படிலாம் இருக்கிறாங்க, வாழ முடியாத ஆண்கள் தான் ஓடிடுறானுங்க. இங்கே என்னென்னா இங்கே நம்ம ஈஸியாக பொம்பளையை அடைக்க வச்சிட்டோமா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் இருந்தாலும் நான் ஆம்பளை நான் சொல்கிறது நீ கேட்கணும்னுவான். இது பொண்டாட்டி அழகான்னு கேட்பான், நீ உண்மையிலேயே பொம்பளை தானான்னு வர கேட்பான். புரியுதா? நம்ம உண்மையிலேயே பொம்பளை இருந்தால் தான் அது எல்லாத்தையும் பார்க்குறா, அதை ஒத்துக்கவே மாட்டான், நீ பொம்பளை கிடையாதுன்றுவான். ஆனால் இவர் பார்த்தா தான் ஆம்பளைன்னு வர சொல்லிருப்பார், மீசை வர கத்தியாக முறுக்கி வச்சின்னு, அதனால் ஆம்பளையாக இருத்து. புரியுதா என்ன சொல்கிறேன்டே? அதில் நீ இந்த பக்கம் பெண்மைன்ற பக்கத்தில் நீ ஏந்தும் போயிடாத, இந்த பக்கம் அசிமாவும் ஆகிடாது, குடும்பம் மட்டெல்லாம் எல்லாருக்கும் தான், குடும்ப பொறுப்பு யாருக்கு தான், குடும்ப மனை யாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். சும்மா பேசுறதுனாலையோ கொண்டாடுறதுனாலயோ சந்தோஷமாக இருந்தாலையோ என்ன ஆகிட்டு போகிறதில்ல, குடும்பம் இல்லாமலாம் ஆகிறது இல்லை. இப்போது அம்மையாக இருந்தாங்க ஜெயலலிதா, அவங்களும் ஒரு ஆணோட சேர்ந்து வாழ்ந்துருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும், நமக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுருக்கோம். அப்படிதானே
மூணு பொண்டாட்டி கட்டி நான் அதனால் ஒரு மனுஷனை நம்ம பெரியாளுன்னு சொல்லாமல் விட்டான், சொன்னோமா இல்லையா? தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் வெறியாக வச்சுன்னு சுத்தத்து தான் தப்பு. ஆம்பளை மூணு வச்சுக்கிறேன், நானும் ஒரு அஞ்சு வச்சுப்பேன், அது என்ன கிடையாது. அது வந்து பெண்மைக்கோ அதுக்கும் அழகு இல்லை. அதுக்கு நீ பார்க்காத போவாதன்னெலாம் நான் சொல்ல, தேவாதானான்னு கேளு, சந்தோஷமாக வாழ், நல்லா சம்பாதி, நல்லா சுயமாக இரு. ஒரு கார் நீ ஓட்டு தனியாக, என்ன சொல்லு, நீயா ஒரு டீ கடி போய் டீ குடி, தப்பு கிடையாது. நீ போய் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ண, வாங்கிக்கணுவா? அது கூட ஒரு ஆளை கூட்டு தான் போனால் தான் முடியுன்ற மாதிரி இருக்காத. அதுமாதிரி சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டுங்களெல்லாம் நிறைய மாறின்னு வராங்க, நல்லாவும் இருக்கிறாங்க, சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே தான் சும்மானா தேவையில்லாத அவளை கூட ஏன் பேசினேன், இவனை கூட ஏன் பேசினேன், அவன் பொம்பளை பொண்ணை நோட்டி பார்க்கறது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு, இல்லைனாக்கா அவன் நம்பரை அங்கே கொடுத்துட்டு என்னென்ன கால் வந்துன்னு வர ட்ரேஸ் பண்ணுறது, விபிஎன் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ நேரம் இவரை கூட பேசினேன்றது, இதெல்லாம் இந்த கேடு கட்ட புத்தியெல்லாம் இங்கே தான். வெளியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. யாரோ பேசுகிறாங்கடி, உங்கள் பாய் ஃப்ரெண்டு அடிக்கடி பேசுவான், அவன் தான் இன்றைக்கி பேசலையே நீ, அவன் காலிலேருந்து பேசினே இருப்பானே, சால்மன்னா ஆச்சு இன்றைக்கி, இன்னும் சண்டே அவங்களுக்குள்ளன்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறான். அங்கே இங்கே சும்மா யாருக்கிட்டனா பேசிட்டா போதும், ஒரு பொம்பளை பேரே வச்சுக்கிங்களா, நளினின்னு வச்சுட்டு தான் வச்சு நளினிகாந்த் தானுவான். புரியுதானே சொல்கிறேன்ட்டு, அந்த மாதிரி புத்தி நம்மளை அந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறானுங்க, அதுலேயே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலைங்களாம் இதை தாண்டி நிறைய இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்குமே. புரியுதா? இந்த அரசியல் தலைவர்கள்லாம் அதெல்லாம் திருத்த மாட்டானுங்க, ஜாதி ஒழிக்க மாட்டானுங்க, பெண்ணை இதெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, பெண்ணடிமையும் மாட்டான், சொம்மனாக பேசணுப்பானுங்க. இப்போ இல்லை, பாரதியார் கக்கே சொல்லிட்டுக்கிறா, நிவேதிதா நீ மட்டும் வந்தே உங்கள் கூட வந்த பொண்ணை பொம்பளை எங்கடான்னு கேட்டுக்கிறா, பாதி பேர் நீ அடிமையாகிட்டு நாங்கள் அடிமையாகிட்டு வேலைக்காரன பிடிக்காதுன்ற உனக்கு அறிவுக்குதான்னு கேட்டு பார்த்தா அந்த அளவுக்கு அப்போ தான் பொம்பளை பற்றி, பெண் விடுதலை பற்றி பேசவே வந்துக்கிறான். புரியுதா? பாதி பொம்பளை யார் அடகுந்த, நம்மளே ஜாதி போட்டு பாதி பேர் அடக்கிட்டுருக்குறோம். ஜாதி வாரியாக சில பேர் முட்டாளுங்க அடக்கி வச்சிட்டோம், பாதி பொம்பளை பாதி அடிக்கிட்டோம். இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நாட்டு எங்கள் தின்னிருந்தானுங்க, தம்ம தட்டு தலைமையிலே தட்டி, நீங்கள் வெறும் வெங்காயம், உங்களுக்கு செல்லாது, நீங்கள் வந்து பூண்டு குடிக்க போங்கடா, அமுச்சு விட்டான். இவங்க ஒன்று கூட பூண்டு தான் வச்சுக்கிறானுங்க, வெள்ளக்காரன் செஞ்சதே தான் செஞ்சுக்கிறான். யாரோ மாற்றி வச்சுக்கிறானா பேர், எவனா அவன் அணை கட்டினானா இவன் பேர் வச்சிருத்து. ஆமாம், அவர் கல்லணை கட்டினார், அவர் கல்லணை கட்டினார், அவர் கல்லணை கட்டினார், அவர் கல்லணை கட்டினார், நீ என்ன மன்னன் என்ன ஒன்று கட்டினியா, அது கேட்குறது இல்லை. அதனால் இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. பெண்கள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு பெருமைப்பட்டுக்காதீங்க, நான் வண்டி ஓட்டுறாங்க, அவங்க உருவாக்குறாங்க, இவங்க இதுவாக்குறாங்கலாம் கிடையாது. அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுங்க, வெளியே பேசுங்க, நல்ல புத்தகங்களை எழுதுங்க, இல்லை நல்ல நல்ல புத்தகங்களை படைப்பாளிங்கெல்லாம் பெண்கள் வரலாம். அப்போலாம் ஆண்களே எழுதி வச்சிடலாம், வால்மீகி அவங்கெல்லாம், நீங்களும் என்ன பண்ணலாம், புதிய இதிகாசங்களெல்லாம் எழுதலாம், புதிய புதிய கற்பனைகளை, புதிய புதிய வலிமையான சிந்தனைகளை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். தன்னைத்தானே பெண்ணுன்னு அடங்கிறது தான் தப்பு.